ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் தி ஃபேபி ஆர்டிஸ்டா. நான் அனீஷ். இன்னைக்கு வீடியோவில் என்னோட எங்கேஜ்மெண்ட் மேக்கப் லுக்கை தான் நான் ரீக்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், என்னோட லிப் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக ப்ளம்மோட கேண்டி மெல்ஸ் லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட லிப் ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கமா ஆயுர்வேதாவோட வெட்டிவேர் டோனர் என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக காதியோட அலோவேரா ஃபேஸ் ஜெல் வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வந்துட்டு மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அது பெனட்ரேட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கலர் பாரோட ப்ரைமர் வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஃபுல் ஃபேஸ் வந்து நல்லா ஸ்மூத்தான பேஸ் வேணும் அப்படின்றதுக்காக என்னோடய ஃபுல் ஃபேஸ்லையும் நல்லா வந்து இந்த ப்ரைமர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கன்சீலிங்காக ஸ்பிஸ் பியூட்டியோட கவர் ஸ்டூடியோ பேலட் எடுத்துக்கிட்டேன். இதில் இருக்க ஆரஞ்ச் ஷேடை வந்து என்னோடய அண்டர் ஐஸ் அண்ட் எனக்கு எங்கெல்லாம் ஃபேஸில் பிக்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய ஐஸ்க்கு மேலேயும் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன், டார்க் சர்க்கிள் இருக்கனால. அண்ட் என்னோடய நெத்திலையும் எங்கெல்லாம் பிக்மெண்ட் இருக்கோ அங்கேயும் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா கலர் பாரோட பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வந்து இந்த ஆரஞ்ச் கலெக்டரை வந்துட்டு நான் நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அதே கவர் ஸ்டூடியோ பேலட்டில் என்னோடய ஷேடுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி கன்சீலர் வச்சு அந்த ஆரஞ்ச் கலெக்டருக்கு மேலேயே வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்துட்டு ஒரு ஈவனான ஸ்கின் டோனுக்கு வந்து என்னோடய ஃபேஸ் வந்து க்ரியேட் ஆகும் அதுக்காக தான். அண்ட் அகைன் வந்துட்டு கலர் பாரோட பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நல்லா அந்த கன்சீலரை வந்துட்டு ஆரஞ்ச் ஷேடோட நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ணுற மாதிரி ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ப்ளெண்ட் பண்ண என்னோடய ஃபேஸில் இருக்க பிக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈவன் அவுட் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு மிஸ்க்ளேயரோட ஐப்ரோ பென்சில் எடுத்துகிட்டு என்னோடய ப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இந்த ஷேட் வந்துட்டு மீடியம் ப்ரௌன். ஸோ ரொம்ப வந்து டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப வந்து லைட்டாகவும் இல்லாமல் என்னோடய ஐப்ரோக்கு ஏற்ற அளவுக்கு வந்துட்டு நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இன்னொரு ஐப்ரோவும் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மேபிளின் ஃபிட்மீலேருந்து 128 வார்ம் நியூட் ஷேட் வந்துட்டு ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷில் எடுத்துக்கிட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஒன் சைட் ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைட் மட்டும் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ணிக்க போகிறேன். இது ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ப்ளெண்ட் பண்ணணுன்றதுக்காக தான் லைட்டாக ஃபர்ஸ்ட் சைடு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு சைடு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு சைடு வந்தும் இதே மாதிரி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு ப்ளெண்ட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து இன்றைக்கி என்னோடய எங்கேஜ்மெண்ட் மேக்கப் லுக்கில் வந்துட்டு நான் வந்து ஒரு மீடியம் டு லைட் கவரேஜ் தான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணி ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஈவனாக வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை ஆகிருக்க மாதிரி பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நல்லா வந்து டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பிஎஸ்சியிலிருந்து டேக் கவர் கன்சீலர் எடுத்து என்னோடய ஐஸ் வந்து கன்சீல் பண்ணிக்க போகிறேன். இந்த ஷேட் வந்து பட்டர் ஸ்காட்ச். ஸோ இதை ப்ளெண்ட் பண்ணுறதுக்கு பியூட்டி ஸ்பஞ்ச் தான் யூஸ் பண்ணுறேன், ப்ரஷ் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து ப்ளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மேபிளின்லேருந்து ஃபிட்மி கன்சீலர் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்துட்டு லைட் ஹைலைட்டிங்காக வந்து இந்த கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய நோஸ், என்னோடய அண்டர் ஐஸ் அண்ட் என்னோடய நெத்தியில் அப்புறம் லிப்ஸுக்கு மேலே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நல்லா வந்து ப்ளெண்ட் பண்ணிக்க போகிறேன். கைஸ், இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணப்போ ரொம்ப லாங் டைம் ஆகிடுச்சு, அதனால தான் இந்த அளவுக்கு நான் ஸ்பீடப் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து செட் பண்ணுறதுக்காக மேபிளின் ஃபிட்மியோட லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். ஒரு பவுடர் ப்ரஷில் லூஸ் பவுடர் எடுத்துகிட்டு என்னோடய அண்டர் ஐஸில் நிறைய பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பவுடரை வச்சு நல்லா வந்து செட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி நெக்கில் வந்துட்டு உங்களுக்கு வீடியோக்காக வந்து அப்ளை பண்ணி காட்டலை, பிகாஸ் நான் ஷால் போட்டு கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால. நெக்ஸ்ட் வந்துட்டு கவுண்டர் பண்ணுறதுக்காக வந்து இமேஜிக் ப்ளஷ் அண்ட் ஹைலைட் பேலட்டில் இருந்து ப்ரௌன்ஷர் ஷேட் எடுத்து நான் வந்து கவுண்டர் பண்ணிக்கிறேன்.
ஆக்சுவலாக இது வந்து ப்ரான்சிங் ஷேடு, இது வந்துட்டு கான்டோர் ஷேட் இல்லை. ஸோ வந்து நான் கொஞ்சம் லைட்டாக தான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ளஷ்க்காக வந்து சேம் பேலட்டில் இருந்து இந்த ஒரு பிங்கிஷ் ப்ளஷ் எடுத்து வந்து என்னோட சீக்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ஒரு பிங்கிஷ் ப்ளஷ் இது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் ஐஷேடோக்காக லாக்மியோட அப்சல்யூட் பேலட் எடுத்திருக்கேன். இதில் இருக்க ஒரு லைட் பர்பிள் ஷேட் மாதிரியான ஷேட் எடுத்து என்னோட ட்ரான்சிஷன் ஷேடாக வந்து நான் நல்லா வந்து ஒரு பிளெண்டிங் ஐஷேடோ ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் நல்லா வந்துட்டு லைட்டாகவே வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய இன்னொரு ஐஸ்லையும் வந்துட்டு அதே மாதிரி ட்ரான்சிஷன் ஷேட் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதே பேலட்லேருந்து ஒரு டார்க் பர்பிள் ஷேட் எடுத்து ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து நல்லா டார்க்காக தெரிகிற மாதிரி என்னோடய க்ரீஸ் லைன் அண்ட் என்னோடய அவுட்டர் வி லைனில் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் அப்ளை பண்ண ட்ரான்சிஷன் ஷேடை விட டார்க்கராக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த டார்க் பர்பிள் ஷேட் வந்து நான் சூஸ் பண்ணேன். அண்ட் என்னோடய எங்கேஜ்மெண்ட் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பிங்க் கலர் லெஹங்கா ஃபர்ஸ்ட் வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய எங்கேஜ்மெண்ட் சாரி வந்து இந்த க்ரீன் கலர். ஸோ இதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலராக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து பர்பிள் அண்ட் பிங்க் மாதிரியான ஒரு ஐஷேடோ வந்து சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து கவர் ஸ்டூடியோ கன்சீலர் பேலட்டில் இருந்து ஒரு லைட் கன்சீலர் ஷேட் எடுத்து ஹாஃப் கட் க்ரீஸ் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஒரு ஃப்ளாட் கன்சீலர் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக என்னோடய வெட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா March 6 அன்னைக்கு 2022 அன்னைக்கு நடந்துச்சு. நான் என்னோடய வெட்டிங் சீரீஸ் நிறையா வ்ளாக்ஸ் நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் எதுவுமே என்னால் ஷூட் பண்ண முடியலை. என்னோடய மேரேஜுக்கு அப்புறமா நான் ஷூட் பண்ண ஒரே ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீக்ரியேஷன் லுக் மட்டும்தான் என்னோட. ஸோ இந்த மாதிரி என்னோடய இன்னொரு ஐஸ்லையும் கன்சீல் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஷிம்மர் ஷேட்காக நான் ரெண்டு ஷேட் வந்து ஒரு லைட் பிங்க் ஷேட் அண்ட் லைட் கோல்ட் ஷேட் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இன்னர் கார்னர் அண்ட் சென்டர் ஆஃப் த ஐஸ்லையும் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஹாஃப் கட் க்ரீஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இதே லுக் தான் வந்துட்டு என்னோடய என்கேஜ்மெண்ட்டில் நான் வந்து சேம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் க்ரியேட் பண்ணேன். இன்னும் என்னோடய வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் மேக் ஓவரில் நான் ரீக்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் முன்னாடியே பிளான் பண்ணேன், பட் அதெல்லாம் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக வந்து அப்கமிங் டேஸில் வந்து நான் அந்த வீடியோஸும் ரீக்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைலைட் பண்ணுறதுக்காக சேம் இமேஜிக்கோட ஹைலைட் பேலட்டில் இருந்து ஒரு சில்வர் மாதிரியான ஹைலைட் ஷேட் எடுத்து என்னோடய ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய ப்ரோஸ்க்கு கீழேயும் லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். என்னோடய நோஸில் அண்ட் லிப்ஸுக்கு மேலே என்னோடய நெத்திலையும் நல்லா வந்துட்டு நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ரஷ்ஷஸ் பார்த்திங்க அப்படின்னா பெய்லியோட 30 ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ப்ரஷ்ஷஸ். இது பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எனக்காக வெட்டிங்கில் வந்து கிஃப்ட் பண்ணது. இதோட ரிவ்யூவும் நான் சீக்கிரமே வந்து சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நோஸ் கான்டோர் வந்து பண்ணிக்கிட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். கே பியூட்டியில் இருந்துட்டு பிளாக் கேன்வாஸ் அந்த ஷேட் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஐலைனருக்கு. என்னோடய எங்கேஜ்மெண்ட் மேக்கப் லுக்கு வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விங் லைனர் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே வந்து ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து காஜலுக்காக கே பியூட்டியோட காஜல் யூஸ் பண்ணுறேன். காஜலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வாட்டர் லைனில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். என்னோடய லேஷ் லைனுக்கு கீழே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கல. பட் எனக்கு அதுவே வந்து ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஃபினிஷ் கொடுத்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்காராக்காக மெவ்லினோட கொலாசல் மஸ்காரா வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. நான் வந்து லென்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன், பட் இந்த ரீக்ரியேட் பண்ணுறப்போ நான் லென்ஸ் அப்ளை பண்ணலை. அதே மாதிரி ஃபால்ஸ் லேஷஸ் வந்துட்டு என்னோடய எங்கேஜ்மெண்ட் லுக்கில் வந்துட்டு நான் அப்ளை பண்ணலை.
நெக்ஸ்ட் வந்துட்டு லிப் லைனிங் பண்ணுறதுக்காக ஸ்விஸ் பியூட்டியோட மேட் லிப் லைனர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து பர்பிள். என்னோடய ஐஸ்க்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரியே வந்து நான் ஒரு லிப் ஷேட் வந்து சூஸ் பண்ணேன். லாக்மியோட மேட் லிக்விட் லிப்ஸ்டிக்கில் இருந்து பிங்க் பஞ்ச் அப்படின்ற ஒரு ஷேட் வந்து என்னோடய லிப்ஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், லுக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ எஸ் கைஸ், என்னோட எங்கேஜ்மெண்ட் மேக்கப் லுக் உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணி காட்டணும்னு நினச்சேன். ஆஃப்டர் அ லாங் டைம் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் நான் இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ண போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய மேக்கப் லுக்ஸ் அண்ட் பியூட்டி ரிலேட்டட் வீடியோஸ் என்னோட சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.